அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நம்ம யோகா ஆஃப்டர் ஃபார்ட்டியோட அடுத்த யோகா வீடியோ. நம்ம யோகா ஆஃப்டர் ஃபார்ட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தமான வீடியோக்கள், அதுக்கப்புறம் யோகாசனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டு யோகாசனம் செஞ்சு காமிச்சு அதோடய பலன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம். இப்போ வந்து இதை வந்து அடுத்த வீடியோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து செய்ய போகிற ஆசனத்தோட பேர் வந்து உத்தான மண்டுகாசனம். ஏற்கனவே மண்டுகாசனம் செஞ்சு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்ல ஆசனம்னு சொல்லியிருக்கோம். அது நிறைய பேர் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து இப்போ செய்யப்படும் உத்தான மண்டுகாசனம் வந்து எப்படி செய்யப்படணும்னு சொல்லப்படும், அதன் பிறகு வந்து அதோடய பலன்கள் நீங்கள் சொல்லப்படும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வஜ்ராசனம் போஸ்டரில் உட்காந்துருக்கோம். வஜ்ராசனம் செய்கிறது அப்படிங்கிறதே நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கால்கள் ரெண்டையும் நல்லா விரிக்க போகிறோம். இதே போஸ்டரில் வந்து கால்கள் ரெண்டையும் விரிக்க போகிறோம். நல்லா கால்கள் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சுக்கங்க. எவ்வளோ விரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, இப்போ அப்படியே கைகள் ரெண்டையும் மேலே தூக்கி அப்படியே மூச்சு எழுத்திட்டே கைகள் ரெண்டையும் மேலே தூக்குறோம். அப்படியே தலைக்கு மேலே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து அப்படியே கைகள் அப்படியே முழங்கையில் மடக்கி கிராஸ் பண்ணி அப்படியே முதுகு பக்கம் பின்னாடி வைக்க போகிறோம் நம்ம. இதுதான் உத்தான மண்டுகாசம். இதே போஸ்டரில் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். தலைக்கு பின்பக்கம் கைகள் ரெண்டையும் கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம். வலது கையை வந்து இடது தோல் மேலேயும் இடது கையை வந்து வலது தோல் மேலேயும் வச்சுருக்கோம். இந்த போஸ்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறது சிரமமாக இருந்தால் இதை வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 30 செகண்ட்ஸாக ஒரு 3 தடவை கூட செய்யலாம். ஆனால் உங்களால் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்படியே கைகள் மூச்சை வெளியிழுத்திட்டே வெளியிட்டுட்டே வரோம். வந்து அப்படியே கைகள் வச்சுக்கலாம். இப்போ கால்கள் ரெண்டையும் சரி நண்பர்களே, இப்போ நம்ம செஞ்ச ஆசனத்தோட பேர் உத்தான மண்டுகாசனம். இப்போ இதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சரி நண்பர்களே, இப்போ நம்ம செஞ்ச உத்தான மண்டுகாசனத்தோட பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் தொடர்ந்து செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நுரையீரலோட கொள்ளளவு வந்து அதிகமாகிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் இருந்தால் சரியாகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த தொண்டைப்பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த தசைகள் நரம்புகள் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அந்த சம்பந்தமான வலிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த மேல் முதுகு பகுதி, கீழ் முதுகு பகுதி இதில் இருக்கிற தசைகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்பைன் வந்து நல்லா இழுத்து பிடிக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற வலி வந்து ரிலீவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சியாட்டியா பிரச்சனைக்கு வந்து இது வந்து நல்ல தீர்வான ஆசனம். இது கண்டிப்பாக இது வந்து அது நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த ஆசனங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை கலந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களோட மருத்துவரை கலந்து ஆலோசித்துட்டு இந்த ஆசனங்கள் செய்யுங்க. ஏன்னா இப்போ நிறையா மருத்துவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகா வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நிறையா ஆசனங்கள் வந்து செய்ய சொல்லி ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கறதுனால ஆசனங்கள் வந்து இந்த நிறைய வியாதிகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதுனால நிறையா மருத்துவர்களே வந்து அதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா இந்த மாதிரியான இவங்க சொல்கிறது கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் மருத்துவர் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். இதை வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம யோகா 40 சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுற 47வது ஆசனம். கூடிய சீக்கிரம் வந்து 50வது ஆசனம் பண்ண போகிறோம். அது வந்து வித்தியாசமான ஒரு ஆசனமாக பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே நண்பர்களே, நம்ம யோகா 40 சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.